வாங்க வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஷின் சாப்டர் 1 அப்படிங்கிற படத்தோட கதை பத்தி பார்க்க போறோம். இது நம்ம அருண் விஜய் நடிப்புல திரையங்கள வந்திருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம். ஆனா இந்த படம் வந்துச்சான், அச்சோ நான் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த கதையை வந்து நான் சொல்ல போறேன். மிஷின் சாப்டர் 1, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தை ஓபன் பண்ண உடனே ஒரு போலீஸ்கார் வந்து செக்கிங் பண்ணிருக்காரு. அச்சோ தீவிரவாதிங்க வந்து உள்ளுருவி இருக்காங்களாமா, ஏதோ பெரிய ஒரு விஷயத்த மிஷினை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களாமா, அமல்படுத்த போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக சர்ச் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு வீட்டில் வந்து டவுட் வருது. அங்கே தான் தீவிரவாதிங்க இருக்காங்க, அங்கே தான் தீவிரவாதியோட ஹெட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணான்னா, டுஃபுன் டுஃபுன் எல்லா போலீஸ்காரங்க சுட்டுட்டு, நாங்கள் வந்து மிஷினை நடத்த போகிறோம், எங்கள் மிஷின் பேர் மிஷின் தசரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து மிஷின் அப்படிங்கிற ஒரு டைட்டிலையும் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தை ஓப்பன் பண்ணவுடனே நம்ம அருண் விஜய் தான் காமிக்கிறாங்க. அருண் விஜய் வந்து ஒரு சோகமான ஒரு அப்பா. ஏன் அது சோகமான ஒரு அப்பா அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவர் பேரு குணசேகரன். அவருக்கு ஒரு குட்டி கியூட்டான ஒரு பொண்ணு இருக்காங்க, சுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூஸ். அந்த பொண்ணுக்கு வந்து பிரெயின் டியூமர் மாதிரி, அவங்க மண்டேல ஃபுல்லாக ரத்தம் எல்லாம் கிளாட் ஆயிருச்சு. நீங்க வந்து லண்டன் போனால் தான் சரி பண்ண முடியும், எப்படியாவது காசை போட்டு லண்டன் போங்கன்னு சொன்னோன்னே இவர் பைக்கு காரு வேணும் எல்லாத்தையும் விற்று, ஓகே நான் லண்டன் கிளம்பிட்டேன் அப்படிங்க மாதிரி லண்டன் கிளம்பி போயிட்டாரு. அங்கே போகும்போது தான் அந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுக்கு, அச்சோ விர்ரா வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நீங்கள் டைம் எல்லாம் இல்லை, சீக்கிரம் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்னு சொல்லிடுறாங்க. இவர் வந்து மொத்தமாக எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணி, இவரோட இன்சூரன்ஸு மொத்தமாக எல்லா பணத்தையுமே இவர் ஒரு 30 லட்சம் ரூபா கலெக்ட் வந்து ஹவாலால் கொடுத்து வச்சிருந்தாரு. ஏன் ஹவாலால் கொடுத்து வச்சிருந்தாருனா, 30 லட்சம் ரூபா அப்படியே மாற்றிடலாம், நம்ம இங்கே 1008 டேக்ஸ் அது இதுன்னு போட்டு அக்கப்புறம் ஒன்று ஹவாலால் வச்சிருந்தாரு அந்த 30 லட்சம் ரூபா பணத்தை. அப்படியே வந்து அங்கே ஒரு ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க பார்த்தவொன்னே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேங்க உங்கள் பொண்ணை அப்படின்னு சொல்லி க்யூட்டாக பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவர் அருண் விஜயும் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறார். இந்த மாதிரி வந்து நான் வேறு காசு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஹவாலால் கொடுத்து வச்சுருக்கேன், நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரேன், நம்ம வந்து ஆப்ரேஷன் நடத்தலாம் அப்படின்னு நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அந்த பணத்தை எடுக்கலான்னு வந்து கிளம்பி போகும்போது அப்போ தான் ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் வந்து எல்லா படத்துலையும் அந்த மாதிரி இரிட்டேட்டிங் கேரக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வன் தான். அவன் ஹீரோயின்கோட பேசிட்டு இருக்கும்போது, அருண் விஜய் ஹீரோயின்கோட பேசும்போது அவன் ஒட்டு கேட்டிருக்கான். ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாமல், அப்பாடி இந்த ஹவாலா பணத்தை, அந்த ஹவாலா பணம் வந்து அந்த 10 ரூபா கொடுத்தா மொத்த பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க, அந்த 10 ரூபா தான் கீயே, அந்த 10 ரூபாவை எப்படி ஆட்டே போடலான்னு சொல்லிட்டு இவன் ரவுடியெல்லாம் கூட்டு வந்து பஸ்ஸில் அட்டாக் பண்ணுறாங்க. பஸ்ஸில் அட்டாக் பண்ணணும், மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் தப்பிச்சு ஓடி போயிடறான், அச்சோ நம்மளையும் அடிச்சிட்டு போகிறாங்கன்னு அருண் விஜய் வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லண்டன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, என்னடா பஸ்ஸில் பப்ளிக்கில் வந்து நியூசன்ஸ் பண்ணுறியா, அட்டாக் பண்ணுறியா, ஒன்று தூக்கி ஜெயிலில் போகிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு எடுத்து ஜெயிலில் போட்டுறாங்க. என்னடா இது, எனக்கே சாக்காயிடுச்சு, லண்டனில் தப்பு போனால் உடனடி ஜெயிலா, எல்லோரும் லண்டன் போகலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஜெயிலையும் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டிருக்கும் போது தான் ஒரு சிங்கு வந்து ஃப்ரெண்டாகிறார் அருண் விஜய்க்கு. அவர் சொல்கிறார், சார் இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க தெரியுமா, இது எந்த மாதிரி ஜெயில் தெரியுமா, இது ரொம்ப நரகமான ஜெயில் சார், இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா குற்றவாளிகளும் இங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்க, உங்களை எதுக்கு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அப்பாவே கேட்குறான். இவருக்கும் ஒன்றும் புரியாமல் பேந்த பேந்த முடிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் எமி ஜாக்சன் வந்து அங்கே போலீஸாக இருக்காங்க. அந்த எமி ஜாக்சன் வந்து எவன் தப்பு போனாலும் வெட்டு வேண்டாம் கொல்ல வேண்டாம் மாதிரி சரியான ஒரு ஆங்கிரி பேர்டு, ஆங்கிரி உமனாக இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அருண் விஜய் கன்வே பண்ணுறாரு, இந்த மாதிரிங்க நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து என் பொண்ணோட ஆப்ரேஷனுக்கு தான் வந்தேன், அவளுக்கு வேற நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன், நான் வேற காசாக கொட்டுன்னு என்னை வெளியூடுங்க அப்படின்னு சொல்லி எம் ஜாக்சன்கிட்ட கதறாரு. ஆனால் எம் ஜாக்சன் கல்லு மாதிரி கரையவே மாட்டேங்கிறாங்க. எம் ஜாக்சன் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு திருட்டு பையன் வந்து ஒருத்தன் இரிட்டேட்டிங் கேரக்டர் வந்ததுனால அவன் ஃபோன் எடுத்து, அப்படியெல்லாம் குணசேகரன் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருந்தான். இப்போ எம் ஜாக்சன் வந்து வெறித்தனமாக டென்ஷன் ஆகி, என்ன பொய்யா சொல்கிற, நீ ஜெயிலே கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிங்க வராங்க. அவன் என்ன பிளான் பண்ணிக்கானா, அந்த ஹெட்டு இங்கே ஒரு 3 பேர் இருக்கான், அவனை வந்து எப்படியாவது வெளியெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மொத்த ஜெயிலையுமே அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரான். அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் மொத்த ஜெயிலையும் ஓப்பன் பண்ணி விட்டுறான். நைட்டு ஹைஜாக் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு, நீங்கள் எல்லாருமே செல்லை தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எமி ஜாக்சனுக்கு வந்து என்னமோ தப்பாக நடக்குதுன்னு தெரிய வர, அப்போ தான் பார்த்தா மொத்த ஜெயிலையுமே அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது எமி ஜாக்சனுக்கு. எமி ஜாக்சனுக்கு என்ன பண்ணுறேன் தெரியாமல் இருக்கும்போது, எமி ஜாக்சனோட ஹையர் போலீஸ் ஒருத்தருக்கான், அவன் எமி ஜாக்சன் மேலே ஒரு கண் இருக்கு. அவன் என்னங்கிறான், அவன் வந்து தீவிரவாதிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் தான், ஆனால் எமி ஜாக்சனுக்கு இது தெரியாது. அச்சோ இன்ன பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட போலீஸ்கான அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். இது வந்து பயங்கரமாக வந்து எல்லா கைதிகளையும்
திறந்து விட்டுறங்காட்டிக்கு எல்லா கைதிகளுமே தப்பிச்சோட வந்து வெளியே குதிக்கினாங்க. அப்போ வந்து அருண் விஜய்க்கு வந்து ஃபோக்கஸ் ஆகுது, ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் ஆக, அப்போ அந்த கூட இருக்கிற சிங்கம் என்ன சொல்கிறான், சார் நீங்கள் தான் பொண்ணை காப்பாற்றணும் இல்லையா, நீங்கள் தப்பிச்சு ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவருக்கு வந்து என்னமோ தப்பாக நடக்குது, கன்ஃபார்மாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி தான் நடக்குது, நான் எவனையும் வந்து வெளியே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கைதிகள் எல்லாத்தையுமே வெளியே போகாமல் அடித்து கைதிகளெலாம் பறக்க விடுறாரு. இவரே கைதி தான், ஆனால் கைதிங்க தப்பிக்கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் அடித்து பறக்க விடுறாரு. இதை வந்து உள்ளிருந்து அந்த கேமராலேருந்து பார்த்துக்கிட்டு எம்ஜி ஜாக்சனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்குன்னா நம்ம போலீஸ்காரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒன்றுமே புரியல எம்ஜி ஜாக்சனுக்கு. அப்போ மொத்தமாக அடித்து பறக்க விட்டுட்டு இவர் வந்து மொத்த ஜெயிலில் இருக்கிற கைதிகள்லாம் ஓரளவுக்கு அடித்து போட்டு இவரும் உள்ளே போகிறாரு எம்ஜி ஜாக்சன் கிட்டே. எம்ஜி ஜாக்சன் டோரில் லாக் ஆயிருக்கு, ஏன்னா ஹைஜாக் பண்ணிட்டாங்களா, எல்லாமே லாக் ஆயிருக்கு. இவர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு எம்ஜி ஜாக்சன் கிட்ட மொத்த ப்ளூ பிரிண்ட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எம்ஜி ஜாக்சன் ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறேன், நீ என்ன கைதியா, நீ என்ன போலீஸா, நீ எதுக்கடா இப்படி ஹெல்ப் பண்ணுற அப்படிங்க கேட்க, அப்போ தான் மொத்தமாக வந்து நீங்கள் அதெல்லாம் அப்புறம் சொல்லுங்கள், இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ப்ளூ பிரிண்ட்டி வாங்குறது. இங்கே காலையிலேயும் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு மூணு பேர் வந்து வினோதமாக நடந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஷூ ஃபுல்லாக மண்ணுக்கரையாக இருந்தது. நாங்கள் எதுக்கு ஷூ ஃபுல்லாக மண்ணுக்கரையாக இருந்தால் அவங்க கன்ஃபார்ம் எங்கேயோ தோன்றுறக்கு தான் ஏதோ டனல் எங்கேயும் தோண்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ப்ளூ பிரிண்ட்டை பார்க்குறாரு. ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தவொடனே எந்த வழியில் தப்பிச்சு போகலாம்னு இவர் ஒரு ஸ்கெட்சை போட்டு இந்த வழியில் தான் கன்ஃபார்ம் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எம்ஜி ஜாக்சனையும் மிச்ச ரெண்டு போலீஸையும் கூப்பிட்டு போய் இவர் அடி பறக்க விட்டு அந்த மூணு பேத்தையுமே பிடிக்கிறாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஹைஜாக் பண்ணா தெரியுமா அந்த தீவிரவாதி வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைவ் வீடியோவாக வர, டேய் உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து அந்த மூணு தீவிரவாதிகள் தான் வந்து காப்பாற்ற வந்திருக்கேன், ஒழுங்காக அவனை ஒப்படைச்சிடு அப்படிங்கிற மாதிரி எம்ஜி ஜாக்சனை மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எம்ஜி ஜாக்சன் பேசியிருக்கேன், நான் உங்கள் கூட பேசலாமா, நான் வந்து அருண் விஜய் கூட பேசிட்டு இருக்கேன், அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அருண் விஜய்க்கு பயங்கரமான பில்டப்பை வந்து அந்த தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதி அங்கே லைவில் தந்துட்டுருக்கான். அவன் பெரிய ஜெயிலர், அவன் ஜெயிலில் ஏற்கனவே நாங்கள் வந்து தப்பிக்க பார்க்கும்போது தான் அவன் எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டான், அவன் சுட்ட கோபத்தில் தான் அவன் ஒய்ஃபை கொன்னோம், நாங்கள் தான் கொன்னோம் அப்படிங்கிற மாதிரி மொத்த ஃப்ளாஷ்பேக் சொல்ல, அப்போ தான் வந்து எம்ஜி ஜாக்சனுக்கு வந்து இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜெயிலர் எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மொத்த விஷயமே எம்ஜி ஜாக்சனுக்கு தெரிவது. ஓகே சல்யூஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் ஒரு சவாலையும் சொல்கிறான், இப்போ 4 மணி நேரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே வந்து நீ வந்து மொத்தமாக வந்து சரண்டர் பண்ணினா எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விடுறான். அப்போ அருண் விஜய் கெத்த என்னை தாண்டி துர்ரா பாப்போ ரஜக துர்ரக பதாட் அந்த மாதிரி பில்டப்பாக மியூசிக்கை போட அதோட இன்டர்மிஷனை முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதம் என்ன சொல்லிட்டான்னா ஒழுங்காக வந்து எங்கள் அவங்களை ரிலீஸ் பண்ணனா அவங்க பொண்ணையும் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணை தூக்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஆள் அனுப்பிச்சிடுறான். அங்கே ஆள் அமைச்ச உடனே அங்கே வந்து அந்த சைக்கோட்டிக் கேரக்டர் இரிட்டேட்டிங் கேரக்டர் ஒருத்தர் இருந்தால அந்த பியூன் மாதிரி அவன் வந்து இவங்களுக்கு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறான், உனக்கு என்ன எனக்கு காசு தந்தால் யாருக்கு என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை தூக்க ஹெல்ப் பண்ணுறான். அந்த பொண்ணை தூக்க ஹெல்ப் பண்ணும்போது தான் அப்போ நம்ம ஹீரோயின் நர்ஸாக ஒருத்தர் இருக்காங்கள அவங்க இதை தெரிஞ்சுட்டு அந்த குழந்தையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆக்ஷன் எடுத்தாலும் கடைசியாக வந்து தீவிரவாதி தான் தான் வின்னர், அந்த பொண்ணையும் தூக்கிடுறாங்க, இவங்கிட்ட காட்டு மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இவர் அதுக்கெல்லாம் அசந்தே போல ஆரம்பிச்சு நீ யாரை வேணால் கூட்டுவானா இந்த மூணு பேத்தை விடவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அப்போ வந்து அங்கே ஏற்கனவே ஒரு எம்ஜி ஜாக்சன் லவ்வர் ஒருத்தன் போலீஸ்காரன் இருக்கான்னு சொன்னால அவன் பாகிஸ்தானால் அவன் ஒரு வழியாக வந்து கோளாறுலாம் பண்ணி இந்த தீவிரவாதிகளை தப்பிக்க ஏற்பாடும் பண்ணுறான். அப்போ தப்பிக்கும் போது தான் மொத்தமாக ஆக்ஷன் பிளாக் நடக்குது. அப்போ ஜெயிலுக்குள் இருக்கிற கைதிகளையும் திருப்பி விட்டுறான் அந்த தீவிரவாதி, ஏன்னா நீ வந்து இவங்களை அடித்து போட்டுட்டா நீங்கள் எல்லாருமே வெளியே தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொடுக்க, இப்போ மொத்த கைதிகளும் அட்டாக் பண்ண இவர் எல்லாத்தையும் அடித்து சுற்றிலெல்லாம் பறக்க விடுறாரு. பறக்க விட்டது மட்டும் இல்லாமல் அந்த மூணு பேர் தப்பிச்சோட எம்ஜி ஜாக்சன் ஃபைட் பண்ணுறாங்க, இவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க, மொத்தமாக ஃபுல் ஃபைட்டிங்காக இருக்குங்க, ஒரே ஆக்ஷன் பண்ணோம் இது அப்படிங்கிற மாதிரி, இது ஆக்ஷன் சார் இது ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஃபைட் நடக்குது. அப்போ தான் வெளியே தீவிரவாதி வந்து அவங்க ஒரு பொண்ணோட சில்லு 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 சில்லுன்னு வந்து கேட்டில் நின்று ஒழுங்காக அந்த மூணு பேர்த்த கொடுத்துட்டு இந்த பொண்ணை வாங்கி அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் கொடுக்க, இவங்க சரி எம்ஜி ஜாக்சன் வந்து சரி அந்த பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கைதிகளையும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அருண் விஜய் வந்து அடித்து தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், அதாவது அடித்து மயக்க மாட்டேன் நிலைமைக்கு அடித்து போட்டுட்டாங்க. இப்போ எம்ஜி ஜாக்சன் வர வழி இல்லாமல் பொண்ணை காப்பாற்றலை அப்படிங்கிற மாதிரி மூணு கைதிங்க ரிலீஸ் பண்ண, அப்போ தான் பூமியை பிளந்துட்டு குருவி படத்தில் விஜய் வர மாதிரி இவர் வந்து டனல் வழியாக தண்ணியை பீச்சடிச்சுட்டு அருண் விஜய் வந்து அங்கே ஒரு பயங்கரமான ஸ்டண்ட் காட்சி நடக்குது. அந்த ஸ்டண்ட் காட்சியில் ஆபியஸாக வந்து அந்த தீவிரவாதி மெயின் வில்லன் வந்து இறந்து போயிடுறான். மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டுறாங்கப்பா, அவ்வளோதான் கதை, மொத்தமாக கொண்டுட்டு அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றணுன்னு அருண் விஜய் வந்து மயங்கி விழுந்துறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஓ சர்ப்ரைஸ் சார் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமான சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு குட்டி குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடக்குது. இதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி எம்ஜி ஜாக்சன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது
நீங்கள் வந்து எங்கள் லண்டன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணனால எங்கள் லண்டன் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தந்திருக்கு, உங்கள் குழந்தையோட ட்ரீட்மெண்ட் மொத்தத்தையும் முடிச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த 10 ரூபா ஹவாலா மணியை சேஞ்ச் பண்ணுறக்கான இது இருக்குல்ல சீட்டு அதையும் உங்களுக்கு தரேன், நீங்கள் ஹவாலாவாக மாற்றிக்கல அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களே ஆஃபர் தராங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபைட் நடக்கும்போது அவர் கூட இருந்த அந்த பிரிசனில் இருந்த, அதாவது ஜெயிலில் இருந்த வந்து அந்த சிங்கு ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ இவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்துருங்க, எனக்கு இந்த பணம் வேணாம், அதுதான் என் குழந்தைக்கு சரியாயிருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட சேவிங்ஸ் மொத்தத்தையும் அந்த சிங்கு ஒய்ஃபுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ மொத்தத்தில் வந்து குழந்தையும் காப்பாற்றப்பட்டுருது, நல்ல முறையாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்து குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது. இவரும் வந்து அடிபட்ட இவருக்கு ஆயில்மெண்ட்டெல்லாம் போட்டு இவரும் ஹெல்த்தியாக இருக்காங்க. மொத்தத்தில் அப்பா பிள்ளை பாசம் ஜெயித்து விட்டது, எம் ஜேக்சனும் ஜெயித்து விட்டார்கள், எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்கப்பா, அவ்வளோதான். படம் வந்து சிறப்பாக முடிந்து விட்டது. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து பொங்கலில் வந்து காணாமவே மறைஞ்சு போய்விட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தா, மிகப்பெரிய ஒரு ஐலான் மற்றும் கேப்டன் மில்லர் படம் வந்தனால இது மறைஞ்சும் போயிடுச்சு. இந்த சேனலில் ஐலான் படம் உங்களுக்கு கதை வேணும்னா இதே சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் லிங்க்கு, அது இல்லாட்டி நீங்களும் கூட சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பல வீடியோ போட்டிருக்கேங்க, ஒரு வீடியோ ரீச் ஆகலை, ஏதாவது ஒன்று பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதோட பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, இருந்தாலும் வந்து நன்றி வணக்கம் பாய் பாய், சந்தோஷமாக வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பாய் பாய்.